அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். முன்கழுத்தும் பின்கழுத்தும் உடம்போடு படிந்து ஹால்டர் நெக்காக இருக்கும்படி தைப்பது எப்படி, வாங்க இப்போ பார்ப்போம். எப்பொழுதுமே வந்து ஷோல்டர் வந்து ஜாக்கெட்டோட ஷோல்டர் தைக்கும்போது இங்கே குறைச்சலாகவும் இங்கே 1/4 இன்ச்சில் கொண்டாந்து இப்படி தைப்போம். எப்போதுமே அப்படி தான். ஆனால் எங்கே முறைப்படி தைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சும், அதாவது நெக்கு கிட்ட 1/2 இன்ச்சும் ஆம்ஹோல் கிட்ட 1/4 இன்ச்சு வச்சு இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு தையல் போடணும். இப்படி போட்டிங்கன்னா ஹால்டராக அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். பின்கழுத்தும் முன்கழுத்தும் சேர்ந்தா போல் அப்படியே அச்சா உடம்புல ஒட்டி ஹால்டராக இருக்கும். இப்போது இங்கே வந்து ஆர்டினரியை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இங்கே 1/2 இன்ச்சு வைக்கிறோமா, எப்பொழுதும் தைக்கிற 1/4 இன்ச்சு இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு போகுது. அப்போ கழுத்து சின்னதாயிரும் இல்லையா. உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ அதோட 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கணும். ஆழத்தில் இங்கே 1/4 இன்ச் பிடிக்கிறதுனால எவ்வளோ வைக்கிறீங்களோ அதோட 1/4 இன்ச் வச்சா இங்கே 1/4 இன்ச் பின்னாடி 1/4 இன்ச் போயிடும். அதனால் பின்னாடி 1/4 இன்ச் கூட வச்சுக்கோங்க, முன்னாடி 1/4 இன்ச் கூட வச்சுக்கோங்க. அப்போது 1/4 இன்ச் இங்கே போயிடும், பின்னாடி 1/4 இன்ச் இங்கே குறைஞ்சிரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஆழம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் ரகசியம், இதுதான் மேஜிக். இந்த மாதிரி இங்கே கூடையும் இங்கே குறைச்சும் பிடிச்சிங்கன்னா உடம்போட ஒட்டி ஹால்டர் நெக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க பார்ப்போம். பாருங்க, இந்த 2 தலையும் ஒன்றா வச்சுக்கணும், இந்த 2 தலையும் ஒன்றா வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 2 தலையும் ஒன்றா வச்சுக்கணும், இந்த 2 தலையும் ஒன்றா வச்சு 2 தையல் போட்டுக்கணும். இப்போ தைக்கலாம். ஃபஸ்ட்டு டக் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பீஸ்லேயும் இந்த 2 தலையும் ஒன்றா இருக்கணும், இந்த 2 தலையும் ஒன்றா இருக்கணும். இது முடிக்கும் போதும் 2 ஒன்றா இருக்கணும். அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இங்கே கழுத்துக்கிட்ட ஜாஸ்தியாகவும் ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சமாக வச்சு தச்சுருங்க. டக் அடித்து ஆரம்பிக்கணும், டக் அடித்து முடிச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு தையலை போட்டுக்குங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. கழுத்து தைக்கும்போது இவ்வளோ துணி வந்து அடசலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இங்கே வெட்டிட்டு ஆர்டினரி எப்பவும் தைக்கிற அளவுக்கு இங்கே வச்சுக்கணும். இங்கே இந்த மாதிரி இந்த கார்னரை வெட்டி விட்டுட்டா இங்கே கை வைக்க ஈஸியாக இருக்கும், இங்கே கழுத்து தைக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்லாண்டிங்காக வெட்டிக்கிங்க. இங்கே ஆர்டினரி அளவுக்கு இப்படி வெட்டிக்கிங்க. இங்கேயும் வந்து லைட்டாக வெட்டி விட்டுக்கணும். இங்கே கை ஜாயின் பண்ண மொத்தமாகவும் கட்டியாகவும் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் கழுத்து ஈஸியாக தைக்கலாம். இங்கே வந்து துணி அடைச்சிக்கிச்சுன்னா தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா துணியை வந்து வெட்டி விட்டுடணும். கை கிட்டேயும் இதே மாதிரி வெட்டி விட்டுடணும். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை இப்படி வெட்டி விட்டுடணும். இங்கே வந்து இப்படி வெட்டி விட்டுடணும். இதையும் இப்படி வெட்டி விட்டுட்டிங்கன்னா எப்போ ஆர்டினரியாக தைக்கிற மாதிரியே ஃபினிஷிங்கில் இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம எங்கள் கழுத்து மட்டும் ஏன் ஆடாமல் அசையாமல் ஹால்டராக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மேஜிக்கே பண்ணிக்கிங்க. இவ்வளோதான் ரகசியம், இதுதான். இப்போ பாருங்கள், சாதாரண ஷோல்டர் மாதிரியே தச்ச மாதிரியே தெரியும். ஆனால் இங்கே 1/2 இன்ச்சும் இங்கே 1/4 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சும் இங்கே 1/4 இன்ச்சு. இப்போது கழுத்தை சுற்றி பீஸ் வச்சு தச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஃபிட்டிங் ஆகும். புரியுதுங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.